வனிதா விஜயகுமார் செஞ்சது சரியா அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். வனிதா விஜயகுமார் திருமணம் நடந்துச்சு. அந்த செய்தி பார்த்திங்கன்னா எல்லா ஊடகங்களையும் வெளிவந்துச்சு, எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வனிதா விஜயகுமார் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பீட்டர் பாலோட மனைவி அவங்க வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுவும் எல்லா ஊடகங்களையும் வெளியே வருது. அப்புறம் பீட்டர் பாலோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க, என் கணவர் எனக்கு வேணும் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஆகுது. அடுத்து அதுக்கு பதிலடியாக வந்து வனிதா விஜயகுமார் சில பதிவுகளை போடுறாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா வைரல் ஆகுது. அப்படி இதை பற்றின அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, சில ஊடகங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, வனிதா விஜயகுமாரோட நண்பர்கள், பீட்டர் பாலோட உறவினர்கள் நண்பர்கள், அப்புறம் பீட்டர் பாலோட மனைவி அவங்களோட உறவினர் நண்பர்கள் இவங்களோட பேட்டியையும் போட போகிறாங்க. இதுவும் வைரல் ஆக போகுது, ட்ரெண்டிங் ஆக போகுது. சரி, இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு சமூகத்தில் ஒரு விவாதம் நடக்கும். வனிதா விஜயகுமார் செஞ்சது தெரியா, பீட்டர் பால் செஞ்சது சரியா, பீட்டர் பாலோட மனைவி செஞ்சது சரியா, இப்படி ஒரு விவாதம் நடக்கும். இந்த விவாதத்தினால என்ன பயன், இந்த அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க முடியுமா, பொதுமக்கள் மாற்றி அமைக்க முடியுமா, மக்கள் விரும்புகிறதுனால இந்த செய்திகள் வருதா, இல்லை இந்த விவாதங்கள் ஏற்படுத்தணும்னு இந்த செய்திகள் வருதான்னு எனக்கு தெரியல, ஒரு சந்தேகம்தான் இது. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 2015 சென்னை வெள்ளம் அப்போது பீப் சாங்னு ஒன்று வந்துச்சுங்க, எல்லா நியூஸ் சேனல்லையும் அதை பற்றி தான் போட்டாங்க. அதனால் இப்போ இந்த சென்னை வெள்ளத்தில் அதனால் பாடுபட்டவங்க எத்தனை பேர் உயிர்ந்தாங்க எல்லாமே மறைக்கப்பட்டு முழுவதுமே பீப் சாங் பிரச்சனை தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லாருமே அந்த பீப் சாங்கை பற்றின விவாதத்தில் தான் மக்களும் பங்கேற்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவங்களோட மரணம் மற்றும் கொரோனா இதனை பற்றின பிரச்சனைகள்லாம் பல ஓடிட்டுருக்கு. இதை பற்றின விவாதங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செய்திகள் அதிகமாகும்போது. நான் இந்த செய்திகளே போடக்கூடாதுன்னு சொல்ல, இது எந்த அளவுக்கு போடணும்னு ஊடகங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஊடகங்களுக்கு மக்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். இதனால் நீங்கள் இந்த செய்திகளை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இதன் மூலமாக மக்கள் பிரச்சனைகளை குரலற்றவளின் குரலாக இருக்கக்கூடிய சில செய்திகளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது அந்த வீடியோவோட முதல் பகுதிக்கு வரேன். வனிதா விஜயகுமார் செஞ்சது சரியா, என்னை பொறுத்தவரையும் கேட்டால் புறநானூற்று பாடல் ஒரு வரியை சொல்லி முடிக்கிறேன். தீதும் நன்றும் பிறதர வாரா, இது எல்லாருக்குமே பொருந்தும். நன்றி, வணக்கம்.